loco, yo. இலங்கையில் தமிழ் மக்களுக்கான நீதி என்பது தொடர்ந்து மறுதலிக்கப்படுகிறது. அது இன்றும் மறுதலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தியும், சிங்கள பௌத்த மக்கள் வாழாத தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களில் தொடர்ச்சியாக காணிகள் அபகரிக்கப்பட்டு அங்கு புத்த கோயில்கள் நிறுவுகிற வேலைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்பதை கண்டித்தும் அது நிறுத்த வேண்டும் என்று கூறியும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலத்தம் அடைவில் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக கால்நடைகளுக்காக இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் தரையை பலாத்காரமாக முன்னர் இருந்த ஆளுநர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சிங்கள மக்களுக்கு கொடுத்து, இப்பொழுது மயிலத்தம் அடைவில் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கால்நடைகளை கொண்டு சென்று பராமரிக்க முடியாத, மேய்ச்சல் தரைக்க விட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அதே சமயம் மட்டக்களப்பில் வேளாண்மை ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மேய்ச்சல் தரை என்பது உடனடியாக முழுமையாக விடுவிக்கப்பட்டு மட்டக்களப்பு வேளாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், வேளாண்மை ஆரம்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மேய்ச்சல் தரை என்பது முழுமையாக விடுவிக்கப்பட்டு அந்த கால்நடைகள் அங்கு கொண்டு போவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற விடயங்களை வலியுறுத்தியும், இந்த இது இவற்றை இலங்கையில் இருக்கக்கூடிய ராஜதந்திர மட்டங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இலங்கையில் இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உலக நாடுகளும் புரிந்து கொள்ள வேண்டும், இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய நிறுவனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இந்த அடிப்படையில் இந்த நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக இராணுவம், போலீஸ், புத்த பௌத்த பிக்குகள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறார்கள் என்ற விஷயத்தையும் சுட்டிக்காட்டி, நாங்கள் இந்த வருகிற 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த ஹர்த்தாலை நடாத்துவதற்கு, வடக்கு கிழக்கு தழுவிய இடையில் நடாத்துவதற்கு நாங்கள் இந்த முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அதற்கான துண்டு பிரசுரங்கள் அதற்கான செயற்பாட்டு வேலைகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் இறுதியாக முடிவுகள் செய்திருக்கின்றோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் தொடர்ச்சியாக இது பற்றி சந்தித்து பேச இருக்கின்றோம். இன்றைக்கு இங்கிருந்து தொலைபேசி மூலமாக நாங்கள் மட்டக்களப்பில் ஜனா கருணாகரம் பாராளுமன்ற உறுப்பினருடனும், வன்னியில் செல்வம் பாராளுமன்ற உறுப்பினருடனும் நாங்கள் இதை பற்றி தொலைபேசி ஊடாகவும் பல விஷயங்களை கலந்து பேசியிருக்கின்றோம். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் நாங்கள் இங்கு சந்தித்து பேசி அடுத்த கட்டமாக ஏனைய மாவட்டங்களில் இதனை நகர்த்துவது தொடர்பாகவும் பேசுவோம். அது மாத்திரமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பல பேர் முக்கியமாக கிழக்கு மாகாணத்துக்கும் சென்று இந்த விடயங்கள் தொடர்பாக அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டும் முகமாக செல்வதற்காகவும் நாங்கள் யோசித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் ஆரம்பத்தில் கடந்த ஒரு மாதமாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீதிபதி சரவணராஜ் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டது, அவர் நாட்டை விட்டு வெளியேறியது, இது வெறுமனே அவர் சம்பந்தமான ஒரு விடயம் அல்ல. இது தமிழ் மக்களுடைய இந்த நீதித்துறை என்பது எவ்வளவு தூரம் சிங்கள அரசாங்கத்தாலும் அரச யந்திரங்களாலும் அவமதிக்கப்படுகிறது என்ற விடயங்கள் முக்கியமானது. ஆகவே இவை அனைத்தையும் நாங்கள் வெளிக்கொண்டு வரும் முகமாகத்தான் இந்த கர்த்தால் என்ற விடயத்தை நாங்கள் இறுதி முடிவுகள் செய்திருக்கிறோம். ஆகவே 20ஆம் தேதி வடக்கு கிழக்கு தழுவிய அடிப்படையில் முஸ்லீம் மக்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஹர்த்தாலை நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம். அதற்கு ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய சகல மக்களினது ஆதரவினையும் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். இது முக்கியமாக நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு, அந்த பிரச்சனைகள் வெறுமனே அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை சும்மா ஒரு பார்வையாளராக இருந்து பார்க்கிறது போல் தான் எங்களுக்கு தோன்றுகின்றது. ஆகவே இதனை மாற்றி அமைக்க வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ் முஸ்லீம் மக்கள் இது தொடர்பாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய அதனை வெளிப்படுத்தும் மூலமாகத்தான் இந்த ஹர்த்தால். ஆகவே எல்லோரையும் இதை ஒத்துழைக்கும்படி நாங்கள் தாழ்மையாக வேண்டுகின்றோம். நன்றி. பாரத பிரதமருக்கு கடிதம் அனுப்பப்படுவாங்க? அது நிச்சயமாக அது அனுப்பப்படும். அது பாரத பிரதமருக்கு கடிதம் அனுப்பப்படும். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்வுகள் தொடர்பாக கொழும்பில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்படும். அந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம். அடுத்தடுத்த நாட்களில் அந்த விஷயங்கள் எல்லாம் இறுதி செய்து அனுப்பப்படும். அனுப்பப்பட்டவுடன் உங்களுக்கும் அது தெரிவிக்கப்படும். நீதிபதிக்கு உயிராட்சி சிஐடி விசாரணை அறிக்கை வந்து, இலங்கையில் எந்த சிஐடி இது தமிழ் மக்களுக்கு ஒரு அதாவது இந்த பிரச்சனைகள் என்னென்று சொல்லி சொல்கிறது,
ஒரு தமிழ் மக்களுக்கான இந்த விஷயங்கள் வருகின்ற பொழுது எப்பொழுதும் சிஐடியோ இல்லாமல் அதுக்கு எதிராக தான் செயற்பட்டுக்கிறார். ஆகவே இங்கே நடக்கக்கூடிய இந்த சிஐடியோ அல்லது ஒரு விசாரணை குழு என்பதோ நிச்சயமாக அவர்கள் சரியான தீர்ப்பையோ சரியான விசாரணைகளையோ செய்ய மாட்டார்கள் என்பது எங்களது உறுதியான நம்பிக்கை. ஆகவே இதனை நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை. அவர் எனக்கு தெரியல, அவருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் வேணும் என்று சொன்னால் அவர் வந்து எங்களோட பேசினா நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்துகிறோம்.